நாடு முழுவதும் மேற்கொள்ளப்படும் கொரோனா பரிசோதனைகளின் எண்ணிக்கை இரண்டாவது நாளாக ஐந்து லட்சத்தை தாண்டியது மேலும் ஒரே நாளில் நாற்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று மூன்று பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பதினான்கு லட்சத்து எண்பத்து மூன்றாயிரத்து நூற்று ஐம்பத்தாறாக அதிகரித்துள்ளது இதில் முப்பத்து மூன்றாயிரத்து நானூற்று இருபத்தைந்து பேர் உயிரிழந்த நிலையில் ஒன்பது லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்து மூன்று பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் இரண்டு லட்சத்து இருபத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு பேர் குணமடைந்துள்ள நிலையில் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பதிமூன்றாயிரத்து எண்ணூற்று எண்பத்து மூன்று பேர் உயிரிழந்தனர் தில்லியில் ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து முன்னூற்று எழுபத்தி இரண்டு பேர் குணமடைந்து பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மூன்றாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து மூன்று பேர் உயிரிழந்தனர் குஜராத்தில் நாற்பத்தோராயிரத்து முன்னூற்று எண்பது பேர் குணமடைந்து பதிமூன்றாயிரத்து நூற்று நாற்பத்தாறு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இரண்டாயிரத்து முன்னூற்று பேர் உயிரிழந்தனர் கர்நாடகாவில் முப்பத்தி ஏழாயிரத்து அறுநூற்று பேர் குணமடைந்து அறுபத்தோராயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஏழு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்று பேர் உயிரிழந்தனர் ஆந்திரப்பிரதேசத்தில் நாற்பத்தொன்பதாயிரத்து ஐநூற்று பேர் குணமடைந்து ஐம்பத்தோராயிரத்து எழுநூற்று ஒரு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஆயிரத்து தொன்னூறு பேர் உயிரிழந்தனா் தெலுங்கானாவில் நாற்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது பேர் குணமடைந்து பதிமூன்றாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து மூன்று பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் எண்பது பேர் உயிரிழந்தனர் கேரளாவில் பத்தாயிரத்து நாற்பத்தைந்து பேர் குணமடைந்து ஒன்பதாயிரத்து அறுநூற்று பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அறுபத்து மூன்று பேர் இதற்கிடையே தமிழகத்தில் நேற்று மேலும் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதன் மூலம் மாநிலத்தில் பாதிக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து இருபதாயிரத்து எழுநூற்று பதினாறாக அதிகரித்துள்ளது இதுகுறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் ஐந்தாயிரத்து எழுநூற்று இருபத்து மூன்று பேர் குணமடைந்ததன் மூலம் ஒட்டுமொத்தமாக ஒரு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தொன்பது பேர் குணமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதற்கிடையில் சிகிச்சை பலனின்றி மேலும் எழுபத்தி ஏழு பேர் உயிரிழந்ததன் மூலம் அதன் எண்ணிக்கை மூன்றாயிரத்து ஐநூற்று எழுபத்தொன்றாக உயர்ந்துள்ளது தற்போது ஐம்பத்து நான்காயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றாறு பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் ஒரு கோடியே அறுபத்தாறு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு ஆறு லட்சத்து ஐம்பத்தாறாயிரத்து அறுநூற்று எட்டு பேர் உயிரிழந்தனர் ஒரு கோடியே இரண்டு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் அதிகபட்சமாக அமெரிக்காவில் நாற்பத்தி நான்கு லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரத்து நானூறுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்து நானூற்று நாற்பத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் இருபத்தோரு லட்சத்து முப்பத்தாறாயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் பிரேசிலில் இருபத்தி நான்கு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு எண்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் பதினாறு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் எட்டு லட்சத்து பதினெட்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு பதிமூன்றாயிரத்து முன்னூற்று நான்கு பேர் உயிரிழந்தனர் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் டுவிட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்